தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 2 நடைபெற இருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். கீதன், வேறு என்ன? கிராம பஞ்சாயத்துகளில் இந்த கல்விக்குழு என்பது ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த கல்விக்குழுவில் இந்த பள்ளி வளர்ச்சி சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதே போல பள்ளி மேலாண்மை குழுக்களும் கடந்த ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டன. இதில் புதிய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் வருகின்ற அக்டோபர் 2 தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த கூட்டங்களில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஏற்கனவே அந்த பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கை தொடர்பாகவும் தற்போது இருக்கக்கூடிய அந்த கற்றல் பணிகள் தொடர்பாகவும் மாணவர்களுடைய இடைநிற்றல் தொடர்பாக அந்த கல்வி நிலைக்குழுக்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை கிராம சபை கூட்டங்களில் முன்வைத்து உரிய ஆலோசனையை நடத்த வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இதன் வாயிலாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் அந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை கிராம சபை கூட்டங்களில் முன்வைத்து இந்த பணிகளை மேற்கொள்ள தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த கூட்டங்களில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்டோம். நன்றி கீதன் உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைந்ததால் 1 கிலோ கேரட்டின்